டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். பேசிக்காக எனக்கு வந்து லெமன் ரைஸ் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்லி அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ரெடி பண்ணதுக்கு அப்புறமும் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்தது, ஆனாலும் எனக்கு சாப்பிட பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணனோட கட்டாயத்தின் அடிப்படையில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அதோடய டேஸ்ட்டு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அண்ணனோட பங்கையும் சேர்த்து நான் சாப்பிட்டேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி லெமன் ரைஸ் அண்ணன் போட்டு கொடுத்தாரு. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். எலுமிச்சை சோறு, அது லெமன் ரைஸ் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அப்படின்னா இப்போ நம்ம வந்து வீட்டரிசி தான் எடுத்துருக்கோம். வீட்டரி நல்லா தண்ணி அளவு கூடுதலாக வச்சு நல்லா சலசலம் நல்லா வேக விட்டு நல்லா வேக விட்டு பொழு பொழு பொழுன்னு வடித்து இன்றைக்கி நம்ம தட்டில் ஒரு ஆற வச்சுருக்கோம். இந்த ஆற வச்சதில் ஒரு 50 ml எண்ணெய் அதை விட்டு நல்லா அந்த சுடுசாதத்தில் நல்லா பிரட்டி விட்டுக்குவாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த சோறு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழு பொழுன்னு கிடைக்கும். அதுக்காகத்தான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து நான் இப்போ வந்து சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதே இது புளியோதரை அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டோம்னா இதில் கொஞ்சம் ஏற்கனவே எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும். அதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த எண்ணெய் தான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கோம். தாளிப்புக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml எண்ணெய், நீங்கள் சமையல் எண்ணெய் எதுவோ அதை நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெயை நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு டீஸ்பூனு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வரமிளகா ஒரு 5-6 எண்ணெயத்தை இந்த மாதிரி கிள்ளி வச்சு அதையும் இதில் சேர்த்துருங்க. உளுந்து, உளுந்து வந்து 1 tablespoon போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு அதே மாதிரி தேவையான அளவு, அதாவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1 tablespoon இல்லை 1.5 spoon அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா, அதாவது இது வந்து நம்ம வந்து கறியிடக்கூடாது, அதனால் எப்பயுமே வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம இதெல்லாம் பொரிய விட்டுக்கலாம். கடுகு மட்டும் நல்லா பொரிஞ்சிடணும், மற்றதெல்லாம் அந்த எண்ணெயோட சூட்லேயே நல்லா பொரிய விடணும், அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நிலக்கடலை பருப்பு நான் இன்னைக்கு பச்சை பருப்பு தான் எடுத்திருக்கேன். பச்சை பருப்பு ஏற்கனவே இதில் வறுக்க தான் போகிறோம், அதனால பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். 25 gram ஒரு 15 gram முந்திரி பருப்பு, ஒரு இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு, ஒரு 15 gram துண்டு எடுத்து நல்லா இஞ்சியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதே மாதிரி எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா பொரியட்டும். நல்லா பொன்னிறமாக நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல கருவேப்பில ஒரு நல்லா 2 கொத்து சேர்த்துருங்க. நல்லா பொடி கருவேப்பில இருந்தால் போட்டுக்கோங்க, நான் பெருசாக இருக்கு பெருசாக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 teaspoon பெருங்காய பொடி, 1 teaspoon மஞ்சத்தூள் அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான எலுமிச்சம்பழச்சாறு 2 பழத்தை எடுத்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கோம், அந்த கொட்டை இல்லாமல். அதையும் இந்த இடத்துல ரொம்பையும் ஹீட்டாக இருக்கும்போது ஊற்றிடக்கூடாது. சாதாரணமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்க ஹீட்லேயும் ஊற்றினா போதும், இல்லைனா லைட்டாக துண்டை விட்டுட்டோம்னா கசப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் இந்த இடத்துல நம்ம இருக்கிற ஹீட்லேயே ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு அந்த தாளிப்பு எலுமிச்சி சாதத்துக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அதில் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம தாளிப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தாளிப்பை எல்லாத்தையுமே இந்த இதில் சேர்த்துருங்க. அதாவது நம்ம தாளிப்புக்கு தக்கன சாதத்தை கலந்துக்கெல்லாம் கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து புளிப்புக்கு தக்கன கூட்டி குறைச்சி நம்ம சாதத்தை போட்டு கலரிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னைக்கே சாப்பிடணும், உடனே சாப்பிடணுன்னா புளிப்பு குறைச்சி ஊற்றி கிண்டிக்கலாம். இல்லை நாளைக்கு வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்மளோட புளிப்பு தன்மையை எலுமிச்சம்பழோட புளிப்பு தன்மையை கூட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்படி அந்த லெமன் எலுமிச்சை சாறு அந்த தாளிப்பு பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா சோறில் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. போட்டு தாளிப்பு போட்டு நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்படி நல்லா கிளறி கொடுத்து நல்லா நம்ம வீட்டில் லஞ்சுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அதில் நம்ம டிஃபனில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு விட்டு ஒரு கத்திரிக்காய் கூட்டு இல்லைன்னா ஒரு மாங்காய் ஊறுகாய்
இந்த மாதிரி வெங்காயம் ஒரு ஏதாவது லைட்டாக வச்சு விட்டோம்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் அருமையாக சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்மளோட லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு, அதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம். நீங்கள் எப்படியெல்லாம் நம்ம தயார் பண்ணோம், ரொம்ப ஈஸியாக நம்ம தெரியல தயார் பண்ணியிருக்கோம். எப்படி போட அளவு எல்லாமே நல்லா டேஸ்டியாக, அந்த கடலை பருப்பு நிலக்கடலை பருப்பு முந்திரிப்பெல்லாம் கடித்து சாப்பிடும்போது அந்த சுவையும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முறையில் தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.